ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்ம நீங்கள் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம தனுஷன் நடிப்பில் பெரிய எதிர்பார்ப்பில் இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸான மூவி தான் வந்து ஜகமே தந்திரம். இந்த மூவியோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினி சாரோட பேட திரைப்படத்தை டைரக்ட் பண்ண கார்த்திக் சுப்பராஜ் தான் வந்து நம்ம தனுஷரோட ஜகமே தந்திரம் படத்தையுமே வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன் தான் வந்து போட்டிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம தனுஷ்க்கு பேரா வந்து ஐஸ்வர்யா லட்சுமி தான் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை வந்து என்ன அப்படின்னா, நம்ம தனுஷ் வந்து மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர். ஸோ அவர் வந்து எப்படி அப்படின்னா, அவர்கிட்ட காசு கொடுத்து இவரை வந்து கொல்லணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய ரிஸ்க்காக இருந்தாலுமே நம்ம தனுஷார் வந்து அவங்கள வந்து கொன்றுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு கேரக்டரை வந்து இந்த படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவர் எதுக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறார், வெளிநாட்டுக்கு போய் இவர் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து என்ன, இவர் இந்த ஊரில் கேங்ஸ்டர் அப்படின்னா வெளிநாட்டில் அங்கேயுமே வந்து கேங்ஸ்டர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் நம்ம தனுஷாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தோட கதைக்களமாக வந்து வச்சுருப்பாங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தனுஷோட ஆக்டிங் தான் வந்து முக்கியமாக சொல்லணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அவர் சூப்பராக வந்து பண்ணியிருப்பார். மாஸ் ப்ளஸ் ஒரு காமெடியான ஒரு கேரக்டராக வந்து நம்ம தனுஷோட கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்லணும் இந்த படத்தில். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுமே வந்து அவங்களோட ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அவங்க வர சீன்ஸ்ல எல்லாமே வந்து அவங்க வர ரோல் வந்து பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு மாதிரி வந்து சொல்லி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அவங்க காமிச்சிருக்க விஷுவலாக இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், உண்மையிலே பார்க்கவே வந்து கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். பேட்டையோட சாயல் வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே வந்து தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமிச்சிருக்க ஆக்ஷன் வந்து செமையாக இருந்தது. அதனால தான் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இதுக்கு 18+ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இவங்க வச்சுருக்க அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ரக்கிட்டா ரக்கிட்டா நான் தான்டா மாஸ் இந்த படத்தில் அந்த வீடியோ வந்து இந்த படத்தில் வந்து வேறு லெவலில் இருந்தது. அந்த பாட்டு வந்து நம்மளுக்கு யோசிக்க வைக்கிறது இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆனால் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்து அந்த பாட்டு வந்து யோசிக்க வச்சுதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் உண்மையில வந்து சந்தோஷ் நாராயண் சார் வந்து வேறு லெவலில் போட்டிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வேறு லெவலில் வந்து அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக வந்து கேரி ஆன் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி சொல்லணும். ஆனால் நம்ம அனிருத் சார் போட்டிருந்தாருன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம கதையை வந்து கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற வகையில் தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எல்லா படத்துலையுமே வந்து சூப்பராக பண்ணுறாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே வந்து செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லாகியாக வந்து போயிடுச்சு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு படத்தில் வந்து வில்லன் அப்படின்னா வில்லனுக்கு பெரிய ஆக்டரை வந்து போட்டுட்டு ஆனால் ஒரு கேரக்டர் வந்து ஸ்ட்ராங் பண்ணாமல் வந்து விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பேட்டை படத்தையும் பண்ணியிருந்தாங்க, அதே மாதிரி தான் இந்த படத்தையும் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வில்லன் வந்து பெரிய ஆளுங்களை போட்டு ஆனால் கேரக்டரை வந்து ஸ்ட்ராங்காக கொடுக்காமல் போனது வந்து ஒரு பெரிய நெகட்டிவாக வந்து எனக்கு வந்து பட்டுச்சு. அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்களா, படத்துக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் இந்த படத்துக்கு வந்து 10 வந்து 7.5 ரேட்டிங் வரைக்கும் கொடுப்பேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே சார் தெரிஞ்சுக்கணும்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வலைக்கிட்டு இருந்த பெல்லைக்கான் கிளிக் பண்ணிச்சு. அப்புறம் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கும் அடுத்த பேர் சரி தான்.